ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் வேர்ட். காம்பினேஷன் அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு வேர்ட்ஸோட கலவை, அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் சேர்த்து புதுசாக ஒரு வேர்ட்ஸோட காயின் பண்ணுறது தான் காம்பவுண்ட் வேர்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்புறமா காம்பவுண்ட் வேர்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்னா என்னன்னு சொல்லி புரியும். நவுன் இஸ் எ வேர்ட் தட் ரெஃபர்ஸ் டு எ பர்சன், பிளேஸ், திங்ஸ். நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சொல்லு, அது வந்து பேர் சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சனோ பிளேஸோ திங்ஸோ சொல்கிறது வந்து நவுன். அட்ஜெக்டிவ் செகண்ட் வந்து அட்ஜெக்டிவ். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் தட் மாடிஃபைஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். நவுனை பற்றி சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஐ சா ஏ பியூட்டிஃபுல் கார், அந்த கார் அப்படின்றது நவுன். பியூட்டிஃபுல் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அந்த காரை பற்றி அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக டிஸ்கிரைப் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் என்னதுன்னா அட்ஜெக்டிவ். திஸ் கிளாஸ் ரூம் இஸ் ஸ்பேசியஸ். ஸோ அந்த கிளாஸ் ரூம் அப்படின்றது நவுன். ஸ்பேசியஸ் அப்படின்றது கிளாஸ் ரூமை எக்ஸாக்ரேட் அதிகம் பற்றி சொல்கிறதுனால ஸோ நவுனை எக்ஸாக்ரேட் பண்ணுறதுனால அட்ஜெக்டிவ். அடுத்து வந்து தேர்ட் வந்து ப்ரொனவுன். ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் த டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் அ நவுன், அதாவது ப்ரொனவுன் நவுனுக்கு பதிலில் பயன்படுத்தக்கூடியது. அகிலன் இஸ் இன் தி கிளாஸ் ரூம் அண்ட் ஹீ இஸ் ரைட்டிங் லெட்டர். அகிலன் அப்படின்றது நவுனு. ஸோ அகிலனுக்கு பதிலில் ஹீ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரொனவுன். வேர்ப். அடுத்து வந்து வேர்ப். எ வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் டினோட்ஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஸோ ஒரு வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயலை சொல்லி. ரன் ஃபாஸ்ட். ரன் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செயல், அதனால் அது வந்து வேர்ப். ஹீ இஸ் அன் எம்எல்ஏ. ஹீஸ் அப்படின்றது பி ஃபார்ம் வெர்பில் உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்து வந்து அட்வெர்பு. அண்ட் அட்வெர்ப் இஸ் அ வேர்ட் த டிஸ்கிரைப், அதாவது டிஸ்கிரைப்ஸ் அ வேர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் வரணும். அட்வெர்ப் அப்படின்றது அட்வெர்ப் ஒரு வெர்பை பற்றியும் சொல்லும், ஒரு அட்ஜெக்டிவ் பற்றி சொல்லும், இன்னொரு அட்வெர்ப் பற்றியும் சொல்லும். அதுதான் வந்து அட்வெர்ப். எக்ஸாம்பிள், ஹீ சிங்ஸ் லவ்லி. சிங்ஸ் அப்படின்றது வெர்பு. லவுட்லி எப்படி பாடினா சத்தமாக பாடினா, இந்த வெர்பை எக்ஸாகரேட் பண்ணி அதிகப்படுத்தி சொல்லுது, அதாவது வெர்பை பற்றி நிறைய சொல்லுது. ஸோ லவுட்லி அப்படின்றது வெர்பாக என்ன, வெர்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லுது. ஸோ அதனால் அந்த லவுட்லி அப்படின்றது அட்வெர்பு. டிஸ்கிரைப்ஸ் வேர்ப். வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இட் வாஸ் டூ ஹாட். ஸோ இட் வாஸ் ஹாட் அப்படின்ற, இட் வாஸ் ஹாட், இது ஹாட் அப்படின்றது அட்ஜெக்டிவ் எக்ஸ்ட்ராவாக சொல்லுது. எப்படின்றது சூடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த டூ அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா அட்வெர்பு. ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்றது, ஹாட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ டூ அப்படின்றது அட்வெர்பாக செயல்படுது இந்த இடத்துல. ஸோ அட்வெர்பாக எப்படி அப்படின்னா டூ ஹாட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஸோ அடுத்த தேர்ட் எக்ஸாம்பிள், ஷீ ரைட்ஸ் வெரி நீட்லி. ஸோ இதில் வந்து ரெண்டு அட்வெர்ப் இருக்குது. வெரி அப்படின்றதும் அட்வெர்பு, நீட்லி அப்படின்றதும் அட்வெர்பு. ஸோ அதாவது ஷீ ரைட்ஸ் நீட்லி அப்படின்னு சொன்னால், ஸோ நீட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுதினாங்க. வெரி நீட்லி அப்படின்றது என்ன பண்ணுது, இன்னொரு அட்வெர்பாக செயல்படுது. ப்ரிபோஷன். ப்ரிபோஷன் இஸ் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் தட் இஸ் யூஸ்டு பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் டு ஷோ பிளேஸ் டைம் டைரக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரிப்போஷன் வந்து ஒரு நவுனுக்கு முன்னா ஒரு வேர்டோ இல்லைனா ஒரு ஃப்ரேஸு, நவுனுக்கு முன்னாடி ப்ரொனவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிளேஸையோ டைமையோ டைரக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு சென்னை. இந்த டூ அப்படின்றது ப்ரிப்போஷனு. கன்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜாயினிங் அதர் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் அண்ட் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸையோ இன்னொரு ஃப்ரேஸையோ ஒரு ஒரு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடியதாக என்னது அப்படின்னா கன்ஜெக்ஷன். விவேக் அண்ட் மனோ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படின்றது அந்த இடத்துல விவேக்கையும் மனோவையும் ஜாயின் பண்ணக்கூடியது. ஹீஇஸ் ரிச் பட் ஹீஇஸ் எ மைசர். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடியதா என்னது அப்படின்னா கன்ஜெக்ஷன். பட் இன்டர்ஜெக்ஷன். அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸ் எமோஷன் ஆஃப் ஜாய், சாரோ, எக்ஸைட்மெண்ட், வண்டர், சர்ப்ரைஸ், பெயின், சேட்னஸ், ஹாப்பினஸ். என்ன அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸை, நம்ம ஃபீலிங்ஸ் நிறைய விதமாக நம்ம பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னா சந்தோஷம், துக்கம், எக்ஸைட்மெண்ட்டாக கத்துறது, சர்ப்ரைஸு, பெயின், வலிகள், இதெல்லாம் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். ஹுரா, வி ஹுரே, வி வன் த கேம். என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம், சந்தோஷமாக சொல்கிறோம். அல்லாஹ் சாரி ஃபெயில்டு தான் எக்ஸாம், சேடாக சொல்கிறது.
இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்டில் பார்க்கலாம். ஏன்னா பார்சல் ஸ்பீச் ஓரளவு ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்சல் ஸ்பீச் தான் என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஃபஸ்ட் நவுன் ப்ளஸ் நவுன் பார்க்கலாம். ஸ்கூல் அப்படின்றது நவுனு, கேர்ள் அப்படின்றதும் நவுனு. ஸோ ஸ்கூல் கேர்ள் அப்படின்றது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஸோ டாக்ஸி அப்படின்றது நவுனு, டிரைவர் அப்படின்னாலும் நவுனு. ஸோ டாக்ஸி டிரைவர். ஸோ நோட் அப்படின்னா நவுனு, புக் அப்படின்னா நவுனு. ஸோ நோட் ப்ளஸ் புக் நோட் புக். அடுத்து நவுன் ப்ளஸ் வேர்ப் பார்க்கலாம். டெலிஃபோன் அப்படின்றது ஒரு நவுனு, கால் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்றது வேர்பு, டெலிஃபோன் கால். ஹவுஸ் அப்படின்றது நவுனு, ஹவுஸ் ப்ளஸ் அரெஸ்ட் அப்படின்றத ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணுறது, ஹவுஸ் ப்ளஸ் அரெஸ்ட், ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்றது நவுன் ப்ளஸ் வேர்பு. சன் அப்படின்றது நவுனு, ரைஸ் அப்படின்னா எழுறது, சன்ரைஸ். ஸோ இப்போ வேர்ப் ப்ளஸ் நவுன் பார்க்கலாம். ஷோ அப்படின்றது பார்க்குறது, ஷோ ப்ளஸ் ரூம் ஷோரூம், வேர்ப் ப்ளஸ் நவுனு. ஸோ வாட்ச் அப்படின்றது பார்க்குறது, மேன் அப்படின்றது நவுனு, வாட்ச் மேன். ஸோ அடுத்து ப்ளே அப்படின்னா விளையாடுறது, கிரவுண்ட் அப்படின்னா நவுனு. ஸோ ப்ளே ப்ளஸ் கிரவுண்ட் ப்ளே கிரவுண்ட். ஸோ இப்படி ஒரு நவுன் ப்ளஸ் நவுனியோ, ஒரு நவுன் ப்ளஸ் வேர்பியோ, வேர்ப் ப்ளஸ் நவுனியோ, அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனியோ, ஜெரண்டு ப்ளஸ் நவுனியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஜெரண்டு ப்ளஸ் நவுன் மாதிரி பார்க்கலாம். ஜெரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஎன்ஜியில் முடியக்கூடிய வார்த்தைகள். ஸோ ஸ்விம்மிங் ப்ளஸ் ஃபுல், ஸ்விம்மிங் ஃபுல். வெயிட்டிங் ப்ளஸ் ரூம், வெயிட்டிங் அப்படின்றது ஒரு ஜெரண்டு, ரூம் அப்படின்றது நவுனு, வெயிட்டிங் ரூம். வாஷிங் அப்படின்றது ஜெரண்டு, மெஷின் அப்படின்றது நவுனு, வாஷிங் மெஷின். ஸோ இது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்த கிராமர் கிராமர் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.